வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபர் அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம். ஜனாதிபதியின் பிரசாரத்திற்காக அரச நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. பெரமுன நாட்டின் நன்மை கருதி ஒற்றுமைப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. வெளிநாடு செல்ல இருந்த முல்லைத்தீவு மல்லாவி இளைஞர் ஒருவர் வவுனி குளத்தில் இருந்து இன்று சடலமாக மீட்பு. மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது சங்க தலைவியிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணை. இந்தியாவின் கேரளாவில் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 120 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர் போலீஸ் மா அதிபர் அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் நியமனம் தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. போலீஸ் மா அதிபர் அல்லது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்க உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு எழுத்து மூலம் ஜனாதிபதியின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனுசரணை வழங்கியோர் எப்பொழுதும் எம்மை பற்றி சிந்திக்கும் நாம் அறிந்த எம்மில் ஒருவர் மெலிபன் கிரி, தாயை போன்ற நம்பிக்கை. ஜனாதிபதியின் பிரசாரத்திற்காக அரச நிகழ்வுகள் நடத்தப்படவில்லை என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பிரசார நடவடிக்கைகளுக்காக அரச நிகழ்வுகள் நடத்தப்படுவதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மக்களுக்கு தேவையான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. ஜனாதிபதியின் தேர்தல் பிரசாரமாக அரசு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடாக கிடைக்கப்பெற்ற நிதியில் பல்வேறு திட்டங்கள் செயற்படுத்தப்படுகின்றன. அவற்றை இடைநிறுத்த முடியாது. அத்துடன் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டால் அந்த நிதியை மக்களுக்காக செலவிட வேண்டும். உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான ஆணைக்குழு சட்டமூலத்தில் திருத்தம் மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உண்மை ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு சட்டமூலத்தை திருத்தம் செய்து புதிய சட்டமூலத்தை தயாரிக்க கடந்த 15 திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. குறித்த சட்டமூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதியும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சரும் நீதி சிறைச்சாலை அலுவல்கள் மற்றும் அரசியல் மறுசீரமைப்பு அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்வந்துள்ளனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 92 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இன்று மாலை ஜனாதிபதியை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர். பெரமுன அரசியல் ரீதியாக பிளவுபட்டுள்ளதாகவும் நாட்டின் நன்மை கருதி ஒற்றுமைப்பட வேண்டுமெனவும் அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒரு பிரிவினர் அரசியல் ரீதியாக பிளவுபட்டிருப்பதாக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். வகைமதமை சாக்கச்சாக்கல தமங்க அதஹாசக மத
நாம் ஆரம்பத்திலிருந்து கொள்கையுடன் செயற்பட்டு வருகின்றோம். கூட்டணியாக செயற்படும் போது பல்வேறு கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நாட்டின் நன்மை கருதி ஒற்றுமையாக இணைய வேண்டும். நாம் நேற்று வரை மிகவும் பொறுப்பாகவும் பொறுமையாகவும் நடந்து கொண்டோம். எமது கட்சியின் ஒரு பிரிவினர் அரசியல் ரீதியாக பிளவுபட்டுள்ளனர். நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதில்லை என்ற தீர்மானத்தில் உள்ளோம். ஒரு கட்சியின் ஆதரவை பெறுவதானால் கொள்கை இணக்கப்பாடு ஏற்பட வேண்டும். அதனை விடுத்து தனிநபர்களை இணைத்துக் கொள்ளும் நிலைமையே இன்று உருவாகியுள்ளது. எமது கட்சியில் உள்ளவர்கள் பிளவுபட்டிருந்தாலும் தனிப்பட்ட ரீதியில் எமக்கு எந்த முரண்பாடுகளும் கிடையாது. ஐதிஹாசிக விஎம்பி விரோதி காந்தபுரம் யோஜனைக்கிறான் அப்பட்ட வாக்கியமக்தி வாக்கியமாப்பி மதங்கத்தை பாகாத்தி ஜனாதிபதி வரணேதி. மொட்டுக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்திக்கு சவால் கிடையாது என திசாத்தநாயக தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் நியமிக்கப்படுகின்றமை எந்த வகையிலும் தமது கட்சிக்கு சவாலாக அமையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக தெரிவித்துள்ளார். கண்டி ஏட்டினுவரவில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இதனை குறிப்பிட்டார். எதனுமே கெட்டிக்காலே துல அப்படினா விசிலாட்சிய சந்த வடிகரகனிமே வியாபாரே. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுகின்றமையை நாம் வரவேற்கின்றோம். அது ஜனநாயகத்தின் பண்பாகும். ஆயினும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை அந்த கட்சியின் ஆதரவாளர்கள் அறிவார்கள். நாட்டின் தேசிய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகியுள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அவற்றை அரசாங்கத்தால் தடுக்க முடியாது. அத்துடன் மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி பங்கேற்கும் நிகழ்வுகளில் அரசு நிதி பயன்படுத்தப்படுகின்றது. இது சட்டவிரோதமானதாகும். முக சேஷ்டாதிகரணைய யம் நிகமனையா தீரனையா நியோகையா. முல்லைத்தீவு மல்லாவி இளைஞர் ஒருவர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு மல்லாவி பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் வவுனிக்குளத்தில் இருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். யோகபுரம் மல்லாவி பகுதியைச் சேர்ந்த 27 வயதான ஆனந்தராசா ஜீவன் சடலமாக மீட்கப்பட்டார். நேற்று பிற்பகல் 20 லட்சம் ரூபாய் பணத்துடன் யோகபுரத்திலிருந்து பாண்டியன் குளத்திற்கு சென்ற இளைஞர் இரவு 8:40 வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் அதன் பின்னர் அவரது தொலைபேசியை தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் நண்பர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதனையடுத்து நண்பர்கள் இணைந்து குறித்த இளைஞரை தேடிய போது இன்று அதிகாலை 3 மணி அளவில் பாண்டியன் குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் என காணப்பட்டது. தொடர்ந்து இளைஞரை தேடிய போது வவுனிக்குளத்தின் 3வது நீர் சுருங்கையில் சடலம் இனங்காணப்பட்டு பிரதேச மக்களால் வெளியில் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் சடலத்தை மீட்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டார். குறித்த இளைஞர் வெளிநாடு செல்ல காத்திருந்ததாக தெரிய வருகின்றது. கிளிநொச்சி மாவட்ட தொழில்துறை மன்றத்தின் முன்னேற்றம் மற்றும் வியாபார நிலையத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்ட தொழில்துறை மன்றத்தின் முன்னேற்றம் மற்றும் வியாபார நிலையத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பான கலந்துரையாடல் இன்று கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைவாக சிறுதொழில் முயற்சியாளர்களின் பிரச்சினைகளுக்கு கிளிநொச்சி மாவட்ட தொழில்துறை மன்றம் மாவட்ட மற்றும் மாகாண துறை சார்ந்த திணைக்களங்களின் ஊடாக சாத்தியமான தீர்வுகளை எவ்வாறு செயற்படுத்தலாம் என்பது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதுடன் சிறுதொழில் முயற்சியாளர்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. கடந்த 12ஆம் தேதி பிரதமரால் திறந்து வைக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட வியாபார சேவை நிலையத்தின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் உதவி மாவட்ட செயலாளர் வடக்கு மாகாண தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வணிக முகாமைத்துவப்பு இடத்தின் பேராசிரியர்கள் உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் கிரிசலிஸ் நிறுவன மாவட்ட முகாமையாளர் கிளிநொச்சி மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் துறை சார்ந்த திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்கள் மற்றும் மாவட்ட உத்தியோகத்தர்கள் சிறு தொழில் உற்பத்தியாளர்கள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் ஆளுநர் செயலகத்தில் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இணையதளம் ஊடாக வியாபார பதிவுகளை ஆரம்பிக்க துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலுவூட்டல் இராஜாங்க அமைச்சர் அனுப பஸ்குவல் மற்றும் ஆளுநர் தலைமையில் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலக கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார். இதில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் எல் இளங்கோவன் யாழ்ப்பாண மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எம் பிரதீபன் ஆளுநரின் உதவி செயலாளர் சமர்த்தி ஆணையாளர் நாயகம் மற்றும் யாழ் மாவட்டத்தில் சேவையாற்றும் பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதன்போது சிறுதொழில் முயற்சிகளில் ஈடுபடுவோருக்கான வியாபார பதிவுகளை மேற்கொள்வதில் காணப்படும் சிக்கல்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது.
காலதாமதமின்றி வியாபார பதிவுகளை முன்னெடுப்பதற்கு இணையதள பதிவு முறையை அறிமுகப்படுத்துவது சிறந்த செயற்பாடு என தெரிவித்த ஆளுநர், வடக்கு மாகாணத்தில் அதற்கான செயற்பாட்டை துரித கதியில் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் பொதுச்சேவை செயற்பாடுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவதும் அவசியம் என ஆளுநர் தெரிவித்தார். விசேட தேவையுடையோர் பொதுச்சேவைகளை இலகுவில் அணுகக்கூடிய வகையில் கட்டடங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் எனவும், அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் இராஜாங்க அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட இராஜாங்க அமைச்சர் அன்பு பஸ்குவல் போக்குவரத்திற்கான பேருந்துகளை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்தார். விசேட தேவையுடையோர் இலகுவாக அணுகக்கூடிய வகையில் கட்டட நிர்மாணங்களை மேற்கொள்ளாத பொது நிறுவனங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளில் வசிக்கும் பிள்ளைகளின் பெற்றோர் அசுவசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதில் காணப்படும் இடையூறுகள் தொடர்பில் இராஜாங்க அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை சிக்கல்களை நிவர்த்திக்க நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது சங்க தலைவியிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தை பயங்கரவாத முத்திரை குத்தும் முயற்சி இடம்பெறுவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களது சங்க தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினரின் விசாரணைக்கு இன்று முகம் கொடுத்தமை தொடர்பில் மட்டு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்தார். நேற்றைய தினம் 29ஆம் தேதி எனக்கு ஐதியமல போலீசாரால் டிஐடியினரின் விசாரணை பிரிவு கல்லடிக்கு வரும்படி ஒரு அழைப்பு கடிதம் ஒன்று தரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் எனக்கு போக இயலாமல் இருந்ததால் இன்றைய நாள் 30ஆம் தேதி 9 மணிக்கு அந்த இடத்துக்கு என்னை அழைத்தார்கள். நான் இன்றைக்கு அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தேன். அதில் சுமார் 3.5 மணித்தியாலம் என்னுடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டது. தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லது அந்த இயக்கம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. அப்புறம் என்னென்று இங்கே இதுக்குள்ளே எல்ஜிடி என்ற ஒரு பேர் வரும்ன்றது எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் தேடி பார்க்க வேணும். நாங்கள் அப்படியே எல்ஜிடி என்று பேர் சொல்லி கொண்டு வர யாரோடையும் எங்களுக்கு தொடர்பும் இல்லை. நாங்கள் அந்த பக்கத்தில் நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிங்க. அது உள்நாட்டுக்குள்ளே இருக்குதா, வெளிநாட்டில் இருக்குதா, தொடர்புள்ள இருக்குதா என்ற விஷயங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நான் இவ்வாறான பதில்களை தான் சொன்னது. அவங்க முற்றுமுழுதாக அந்த விசாரணையின் போது நான் ஒரு பயங்கரவாதியாகவும் எல்டிடியை மீள் உருவாக்குற ஒரு ஆளாகவும் கடந்த காலங்களில் நான் இப்படியான போராட்டங்களை செஞ்சு அரசாங்கத்துக்கு அவதூறு விளைவிக்கிற ஒரு அமைப்பாகவும் தான் அவங்க இந்த அமைப்பை பற்றிய ஒரு அபிப்பிராயம் அவங்க அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் முற்றுமுழுதாக நான் ஒரு பயங்கரவாதி என்ற ரீதியாக அதில் எழுதப்பட்டிருந்தது. இதேவேளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இன்று வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதில் வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பங்கேற்று காலம் தாமதிக்காது சர்வதேச நீதி கிடைக்க வேண்டும் என கோஷங்களை எழுப்பியதுடன் பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர். 23ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியான சுழற்சி முறை போராட்டத்திலே நாம் சர்வதேசத்திடம் ஒன்று ஒன்றுதான் கேட்கின்றோம். எமது உறவுகளுக்கு எந்தவித மரண சான்றிதழ்களோ இழப்பீடுகளோ கொடுக்காமல் எமது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் இந்த சர்வதேசத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக நாட்டு என்று சொல்லிக் கொண்டு இந்த அரசாங்கம் மனித உரிமைகளை தொடர்ச்சியாக மீறிக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மனித உரிமை மீறல்களுக்கு சரியான ஒரு பதில் எமக்கு இந்த சர்வதேசம் வழங்க வேண்டும். ஏனென்று கேட்டால் நாம் இன்று தெருவில் நின்று போராடுகின்ற ஒரு சாதாரண மக்கள், சாதாரண அப்பாவி மக்களுக்கு பிடிஐக்கு கீழே ஒரு விசாரணைக்கு அழைக்கப்படுகின்ற அதன் சட்டம் என்ன? சட்டத்தின் கோர்வையில எமது ஜனநாயக போராட்டத்தை இல்லாமல் ஒழிக்காமல் எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றுதான் இந்த சர்வதேசத்திடம் கேட்கின்றோம். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச நீதி தேவை, ஒப்படைக்கப்பட்ட எமது பிள்ளைகள் எங்கே போன்ற கோஷங்களையும் பதாதைகளையும், காணாமல் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகளின் படங்களையும் தாங்கியவாறு உறவினர்கள் குறித்த கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். சர்வதேசத்தை நாடி நாங்கள் தனித்துவமான போராட்டமாக நாங்கள் நாடி நிற்கிறோம். எங்களுக்கு சர்வதேசம் தான் பழி சொல்ல வேணும். எங்களோட உறவுகள் 29 குழந்தைகள், பச்சில குழந்தைகள், அவர்களையும் நாங்கள்
குடும்ப குடும்பமாக ஒப்படைத்தனாங்க. எத்தனையோ உறவுகளை வைத்தியசாலையில் வந்து கடத்தி சென்று சென்றார்கள். அதே நேரத்தில் நாங்கள் விசாரிச்சு போட்டு விடுறோம் என்று சொல்லியும் எங்களோட உறவுகளை கொண்டு போனார்கள். இதுவரைக்கும் நாங்கள் கையில் ஒப்படைத்தவர்கள் என்றும் எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கிறோம். எங்களோட உறவுகளுக்கு இதுவரைக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. இவர்களிடம் நாங்கள் கேட்டு கலைத்து இன்றைக்கு சர்வதேசத்தை நாடி நாங்கள் நிற்கிறதாக காரணத்தால் எங்களுக்கு சர்வதேசம் தான் இதுக்கு பதில் சொல்ல வேணும். சர்வதேச அழுத்தங்களுக்கு அமைய இலங்கை அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட பல்வேறு வகையான ஆணைக்குழுக்களுக்கு எங்களோட மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பினராகிய நாங்கள் சாட்சியங்கள் அளித்த போது எமக்கான நீதி இன்று வரைக்கும் சரிவர கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நம்பாமல் சர்வதேச நீதியை கோரி எங்களோட போராட்டத்தை தொடர்ந்து கொண்டு வந்தோம். எமக்கான நீதியை இலங்கை அரசாங்கத்தை நம்பி ஒப்படைக்காமல் சர்வதேசத்திட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். காரணம், நாங்கள் இந்த போராட்டத்தில் 250 மேற்பட்ட போராட்டத்தில் இணைஞ்சு தங்களோட உறவுகளை தேடின உறவுகளை தொலைச்சிருக்கிறோம். தவிர 29 குழந்தைகளை குடும்பத்தோட ஒப்படைச்சிருக்கிறோம். இவர்களுக்கான நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களோட போராட்டத்தை நாங்கள் கைவிட போகிறதில்லை. என்றும் எங்களோட போராட்டம் தொடரும். எங்களுக்கான நீதியும் உண்மையும் நீதியும் கிடைக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அருகாமையில் நாளை காலை 10 மணியளவில் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அதற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்கத் தலைவி மரியா சுரேஷ் ஈஸ்வரி தெரிவித்துள்ளார். என்று முல்லைத்தீவு ஊடக மையத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாங்கள் 7 வருடங்கள் கழிந்தும் எங்கள்கிட்ட உறவு கிடைக்கணும், உண்மையான நீதி கிடைக்கணும் மட்டும் நியாயம் கேட்டு போராடி கொண்டிருக்கும் இந்த வேளையில வந்து தொடர்ச்சியான போராட்டம் மாவட்ட ரீதியிலே மாதம் மாதம் நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். அந்த வேளையில வந்து நாளைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வந்து மாவட்ட செயலகத்துக்கு அருகாமை நாளை காலை 10 மணிக்கு எமது தொடர்ச்சியான போராட்டம் நடைபெற இருப்பதால் அனைத்து உறவுகளும் போராட்டத்திலே கலந்து கொண்டு எமக்கான உண்மைக்கான நீதி பெறுவதற்கான கிட்ட வந்துட்டோம். அந்த கதவை தட்டி கொண்டு நிற்கும் இந்த நிலையில வந்து நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எமது உறவு கிடைக்க வேணுமிட்ட நீதிக்காக குரல் கொடுக்க வேணுமிட்டு சொல்லி இந்த நேரத்திலே அன்பாக நான் அழைத்துக் கொள்வதோடு சர்வதேசத்தின் காதுகளே விழக்கூடிய அளவுக்கு நாங்கள் போராட்டத்தை கொன்று விட்டிருக்கின்றோம். எந்த ஒரு ஆணக்குழுக்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் அதுக்கு தலை சாய்க்க மாட்டோம் என்பதோடு வந்து பல தரப்புகள் வந்து எங்களோட தொடர்ச்சியாக கலைச்சு கொண்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு பொறிமுறைக்கு போன அமைப்புகளாக நீங்க உருவாகிற நீங்கள் உண்மையில காணாம போன உறவுகளுக்கான நீதி பெற்று தருவதாக இருந்தால் பகிரங்கமாக நீங்க பப்ளிக்கில் அறிவித்து எங்களோட வேலை செய்யலாம் என்பதை நான் அதை அறிவித்துக் கொண்டு சில சில சூழ்ச்சிகளால நாங்கள் போராட்டங்களில் வந்து உடைவுகளை கூட உருவாக்கப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் இப்போ மாவட்ட ரீதியாக மாவட்ட போராட்டங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த போராட்டத்தை சாட்டி நிதிகள் சேகரிக்கப்படுகின்றது எங்கள் காதிலே எட்டப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த நிதிகள் யாருக்கு சேகரிக்கப்படுகிறது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனைக்கு எங்களையும் இந்த மக்களுக்கு பிரச்சனையை கொண்டு வர முயற்சிக்கிறோம். மாவட்ட ரீதியில போராட்டங்கள் நடக்குது, ஆனால் ஒருவருக்கும் அந்த நிதிகள் கிடைப்பதும் இல்லை, அந்த நிதிகளை சேகரிப்பவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துறதும் இல்ல. நுவர்லியா, ரொப்கில் மற்றும் டிக்கோயா போடேஸ் பகுதிகளில் அமைக்கப்பட்ட வீடமைப்பு திட்டம் ஒன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. நுவர்லியா, பகவந்த்லாவ, ரொப்கில் மற்றும் டிக்கோயா போடேஸ் ஆகிய தோட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் ஒன்று மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் பணிப்புரைக்கமைய வீடுகள் கையளிக்கப்பட்டன. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பி சக்திவேல், மத்திய மாகாண சபை முன்னாள் உறுப்பினர்களான கணபதி கனகராஜ் மற்றும் எஸ்பிளிப், பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிறுவனத்தின் தலைவர் பாரத் அருள்சாமி, மத்திய மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் அனுஷியா சிவராஜா மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். ரொப்கில் மற்றும் டிக்கோயா போடைஸ் ஆகிய பகுதிகளில் மின்சார ஒழுக்கு காரணமாக 2019 இந்த 2 தோட்டங்களையும் சேர்ந்த 31 வீடுகள் தீயினால் பாதிக்கப்பட்டன. அதன் காரணமாக பாதிக்கப்பட்ட வீடுகளின் நலன் கருதி இந்த புதிய வீடுகள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் புனரமைக்கப்பட்டு மின்சாரம் குடிநீர் வசதிகளோடு மக்களிடம் கையளிக்கப்பட்டது. பகவந்த்லாவ, ரொப்கில் தோட்டப்பகுதிக்கு 12 வீடுகளும் டிக்கோயா போடேஸ் தோட்டப்பகுதிக்கு 19 வீடுகளும் என 31 வீடுகள் கையளிக்கப்பட்டன. இதன்போது அவர்களுக்கு பிரத்யேக முகவரி வழங்கப்பட்டு வீடுகளுக்கு முன்வைப்பதற்கான தபால் பெட்டியும் வழங்கப்பட்டது.
குடியிருப்பு பிரதேசமும் புதிதாக இருக்கின்ற வீடுகளும் தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேரணும். ஏன் சொன்னா நாங்க இருக்கிற தோட்ட பிரதேசம் ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் 20 ஏக்கர் கொண்ட பிரதேசங்களாக இருக்குது. ஆகவே அதையும் செய், புதிய வீடுகளையும் செய், எங்களை புதிதான வாழ்வுக்கு கொண்டு செல்கின்ற எல்லா விடயங்களையும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் செய்ய வேண்டும். நாங்க உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, எஸ்டேட் மேனேஜ்மெண்டோ இல்லாட்டி டிரஸ்டோ இல்லாட்டி மினிஸ்ட்ரியோ யாரும் வந்து இது பார்க்க போறது கிடையாது. இது முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமான வீடு. எங்களுடைய எதிர்பார்ப்பு இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமான தனியான சொந்த வீடுகளை வழங்குறது தான். நம்மளும் இந்த நாட்டினுடைய குடிமக்களை வந்து நாங்க வாழணும்ன்றதுக்காகத்தான் இந்த அவ்வளவு விஷயங்களையும் செய்யறோம். சோ நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மனமலர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு நிறைய வேலை திட்டங்களை நாங்க செஞ்சு தருவோம். 1700 ரூபாங்கிறது இன்னைக்கு சாதாரண ஒரு சம்பளம். இப்ப நம்ம கொடுத்த அழுத்தங்கள் போராட்டம் எல்லாம் சில பேர் என்னமோ பேசிட்டு இருந்தான். அவ்வளவும் செய்ய வந்தா இன்னைக்கு 1500 ரூபாய்க்கு வந்திருக்கான். 1350 ரூபா அடிப்படை சம்பளத்தாரன் எழுத்து மூலியமா சொல்லிருக்கிறாங்க. 150 ரூபா வரவு கேட்ட கொடுப்பனவ பழையபடி கூட்டு ஒப்பந்தத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. போராடணும், பேசணும், மக்கள் பிரச்சனையை போய் தீர்க்கணும். நம்ம உணர்ச்சி உள்ள சமூகமா மாறணும். மக்கள் சேவை செய்யற நேரம் பல எதிர்ப்பு தரப்பு எல்லாத்தையும் உடைச்செடுத்துட்டு போகணும். முன்னுக்கு இன்னும் 9300 வீடு இருக்கு. 10,000 வீடுல 1700 வீடுகள் மட்டும்தான் இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வீடுகளும் வீடு இல்லாத எல்லாருக்கும் இந்த மலையகத்துக்கு தான் வரும். அம்பாறை அக்கரைப்பற்றில் பன்னிசை நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை அக்கரைப்பற்று இந்து இளைஞர் மன்றத்தின் ஏற்பாட்டில் பன்னிசை நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்து இளைஞர் மன்றத்தின் தலைவரும் விபுலானந்தா சிறுவர் இல்லத்தின் ஸ்தாபகரும் இறைவனி செம்மல் கைலாயப்பிள்ளை தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ஸ்ரீமத் சுவாமி நித்யானந்தா சரஸ்வதி மகாராஜ் கலந்து கொண்டார். நிகழ்வில் பிரதம அதிதிகளாக ஆலையடி வேம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் கே கமல மோகனதாசன், அம்பாறை மாவட்ட கலாசார உத்தியோகத்தர் கு ஜெயராஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ண தேசிய பாடசாலை அதிபர் க ஜெயந்தன், ஆலையடி வேம்பு பிரதேச இந்து மாமன்ற தலைவர் பி தணிகாசலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டி நிகழ்வுகளில் 56 மாணவர்கள் பங்கேற்றதுடன் பிரிவு ரீதியாக 7 மாணவர்களின் அடிப்படையில் இறுதிப் போட்டிக்கு 21 மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டனர். இறுதிப் போட்டிகள் அக்டோபர் 19ஆம் தேதி இடம்பெற உள்ள நிலையில் 1ம், 2ம், 3ம் இடங்களை பெறுகின்றவர்களுக்கு பணப்பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் தொடர்பில் மன்னாரில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் தொடர்பில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. வரலாற்று நிகழ்வுகளை இலகுவாக அறிந்து கொள்ளும் வகையில் எமது காலம் எனும் கருப்பொருளில் பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் மன்னாரில் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் எதிர்கால தலைமுறையினர் தெரிந்து கொள்ள ஆவணப்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. குறித்த நடவடிக்கைக்கான செயற்திட்ட கூட்டம் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் தலைமையில் மாவட்ட செயலகத்தின் பழைய மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஸ்கோப் அமைப்பின் திட்ட ஆலோசகர் கஜான் நாணயக்கார், தேசிய பணிப்பாளர் நவாஸ் முகமட், அமைப்பின் வரலாற்று கருத்தாடல் ஆலோசகர் தர்ஷிகா கதிர்வேல், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமட் சுகைல், திட்ட ஒருங்கிணைப்பாளர் தரிந்த மல்லவராஜி, திட்ட முகாமையாளர் சௌமியா அமரசிங்கம் மற்றும் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் உள்ளடங்கலாக அழைக்கப்பட்ட திணைக்களங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். பயணிக்கும் வரலாற்று அருங்காட்சியகம் மன்னார் நகரில் 8 நாட்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது. ஏற்பாடு மற்றும் மன்னார் மாவட்டம் தொடர்பான வரலாறு, மன்னார் மாவட்ட எல்லைகள், மன்னார் மாவட்டத்தின் சிறப்பு, சமயம், கலாச்சாரம், பண்பாடுகள், கலையின பல்வேறு வரலாற்று சிறப்புகள் தொடர்பான ஆய்வுகள், தரவுகள் மற்றும் பல்வேறு தரப்பினர்களையும் அறிந்து கொள்ளும் ஆலோசனைக் கூட்டமாக இந்த கூட்டம் இடம்பெற்றது. மன்னார் மாவட்டத்தில் இதுவரை காலமும் வரலாற்று ரீதியான பதிவுகள் அறியப்படாத நிலையில் குறித்த நிகழ்வின் ஊடாக மக்கள் பயன்பெறும் விதத்தில், மாணவர்கள் இலகுவாக அறிந்து கொள்ளும் விதத்தில் பயணிக்கும் அருங்காட்சியகம் அமைய வேண்டுமென மன்னார் மாவட்ட பிரதிநிதிகள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்திய அரசின் உதவியுடன் தோட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசின் உதவியுடன் தோட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நடவடிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பொந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இந்திய அரசாங்கத்தின் 300 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் தோட்டப்பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக கடந்த 2019 ஜூன் மாதம் 4ஆம் தேதி அன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட விலை அதிகரிப்புகளால் குறித்த கருத்திட்டத்தின் நன்கொடையை 600 மில்லியன் ரூபாய்களாக அதிகரிப்பதற்கு இந்திய அரசு உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கிணங்க ஏற்புடைய ஆவணங்களில் கையொப்பமிடுவதற்காக கல்வி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை நிலைப்படுத்துவதற்காக முட்டையை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அரச வர்த்தக பலநோக்கு கூட்டுத்தாபனத்தால் இதுவரைக்கும் 224 மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 95% லங்கா சதுச விற்பனை வலையமைப்பின் மூலம் 37 ரூபாவுக்கு நுகர்வோருக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதுடன் முட்டை இறக்குமதிக்காக வழங்கப்பட்டுள்ள காலப்பகுதி 30ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. அதற்கமையே எதிர்வரும் ரம்லான் மற்றும் நத்தார் கொண்டாட்ட காலங்கள் சந்தையில் முட்டை விலையை நிலைப்படுத்துவதற்காகவும் கேக் உள்ளிட்ட விற்பக உற்பத்திகளுக்கு தேவையான முட்டைகளை விநியோகிப்பதற்கு தேவையான முட்டை தொகையை இறக்குமதி செய்வதற்காக வர்த்தக வணிக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. கிரிக்கெட்டிற்கான புதிய யாப்பை சட்டமாக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கை கிரிக்கெட் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பாக விடயத்தை ஆராய்ந்து அமைச்சரவைக்கு விதத்துறைகளை சமர்ப்பிப்பதற்காக வெளிநாட்டலைவர்கள் அமைச்சரின் தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கையின் விதத்துறைகளுக்கு அமைய இலங்கை கிரிக்கெட்டிற்கான புதிய யாப்பை தயாரிப்பதற்காக உயர்நீதிமன்ற நீதிபதி கே.டி. சித்தசிறி தலைமையில் குழுவொன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த குழுவால் இலங்கை கிரிக்கெட்டிற்கான புதிய யாப்பு வரைவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட்டிற்கான யாப்பை முறை சார்ந்த வகையில் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டப்பறிஞருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக வெளிநாட்டலுவல்கள் அமைச்சர், மின்சக்தி மற்றும் வலசக அமைச்சர், தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இணைந்து சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வருடாந்த இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் ஆட்சேபனை இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்ற கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித ஆட்சேபனையும் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஒன்றிணைந்த சேவையாளர் சுற்று நிருபத்தின் ஊடாக 2025ஆம் ஆண்டுக்கான அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்ற அறிவிப்பு பொது நிர்வாக, உள்நாட்டலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சுற்று நிருபம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அது எந்தவித தாக்கத்தையும் செலுத்தாது என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சியிலை வடிவமைப்பாளர்களிடம் இன்று காலை காளாஞ்சி கையளிக்கப்பட்டது. வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சியிலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காளாஞ்சி மாட்டு வண்டில் மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலாசார முறைப்படி பெருந்திருவிழாவிற்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன. நல்லூர் கந்தசுவாமி கோவில் வருடாந்த பெருந்திருவிழா எதிர்வரும் August 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கலந்துரையாடலுக்கு வவுனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. தமிழ் பொது வேட்பாளர் தமிழரின் அரசியல் இருப்புக்கு தேவையா என்ற தொனிப்பொருளிலான கலந்துரையாடலுக்கு வவுனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் வவுனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் என்ற ரீதியில் ஆக்கபூர்வமான செயல் நிலைப்பாட்டை மக்களுக்கு வெளிப்படுத்தும் நோக்குடன் தற்காலத்தில் தமிழர்களின் அரசியல் இருப்புக்கு தமிழ் பொது வேட்பாளரின் தேவை அவசியமானதா என்பது குறித்து கலந்துரையாடல் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ளவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் அனைவரையும் பங்கேற்குமாறு வவுனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. முல்லைத்தீவில் வர்த்தக நிலையங்களில் இன்று அதிகாலை இடம்பெற்ற தீப்பரவலில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன.
முல்லைத்தீவில் 3 வர்த்தக நிலையங்களில் இன்று அதிகாலை தீப்பரவல் இடம்பெற்றுள்ளது. முல்லைத்தீவு நகர்ப்பகுதியில் உள்ள பிரதேச சபையின் பொதுச்சந்தை கட்டடத்தில் அமைந்துள்ள கடை தொகுதி ஒன்றில் உள்ள 2 கடைகள் மற்றும் களஞ்சியம் ஒன்றும் தீக்கிரையாகியுள்ளன. தீயினால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் நாசமாகியுள்ளதாக கடையின் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். முல்லைத்தீவு பிரதேச சபையின் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சிறுவர்களின் பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பான 3 நாள் பயிற்சி செயலமர்வு இன்று இடம்பெற்றது. சிறுவர்களின் பிரச்சனைகளை அறிக்கையிடும் போது பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் தொடர்பான 3 நாள் பயிற்சி செயலமர்வு இன்று இடம்பெற்றது. செயலமர்வு கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களின் சிறுவர்களையும் சூழலையும் பாதுகாத்தல் அமைப்பினால் மட்டக்களப்பில் நடாத்தப்பட்டது. சிறுவர் உரிமைகள், சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணை அறிக்கையிடல், சிறுவர் வன்முறைக்கு எதிராக புகார் அளித்தல், சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பில் ஆய்வு செய்தல் மற்றும் நேர்காணலில் சிறந்த நடைமுறைகள் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சிறுவர்களையும் சூழலையும் பாதுகாக்கும் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் எம்மா ரோப், வளவாளர் கலாநிதி எம்ஜி ரஸ்மீன், திட்ட உத்தியோகத்தர் ஆர் நதியா, தொடர்பாடல் உதவியாளர் பி கௌசல்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட மீனவர்களால் கையெழுத்து வேட்டை இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. அம்பாறை மாவட்ட மீனவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக இன்று கையெழுத்து வேட்டையை முன்னெடுத்தனர். தேசிய மீனவர் பேரவை ஒத்துழைப்பு இயக்க கிளையின் ஏற்பாட்டில் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகளுக்கு எதிராக கையெழுத்து வேட்டை இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை எனவும், மீனவ சட்டம் மீனவர்களை பாதித்துள்ளதாகவும், மீனவ மக்களுடன் கலந்துரையாடலை செய்து புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மீனவ மக்களையும் மீனவ வளங்களையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தொனிப்பொருளே இன்று நாங்கள் அம்பாறை அக்கரைப்பத்து பிரதேசத்திலே இந்த கையெழுத்து வேட்டையை ஆரம்பித்திருக்கிறோம். உண்மையாகவே அதிகளவான இந்த நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ஈட்டி தருவது மீனவ வளம். இந்த வளத்தை பாதுகாக்கின்ற இந்த மீனவ குடும்பங்களுக்கான அடிப்படை வாடிகள், குடிநீர், மலைச்சல கூடம் இல்லாமல் இன்றும் சரியான அந்த படகுகளை அவர்கள் கரையிலே விட முடியாமல் கடல்கள் அங்கே கடலுக்குள்ளே செல்கின்றது. இவ்வாறான நிலைமைகள் இந்த அம்பாறை மாவட்டத்தின் மீனவர்கள் முகங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மீனவ புதிய சட்டம் வந்து எங்களது மீனவர்களுக்கு வந்து பாதிப்பாக அமையப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த அமையப்பட்ட இந்த புதிய சட்டத்தை வந்து தீர்ப்பிடுவதற்காக மீனவ மக்களோடு ஒரு கலந்துரையாடலை செய்து அதில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த புதிய மீனவ சட்டத்தில் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த சட்டத்தை முழுமையாக நாங்கள் மறுக்கின்றோம். ஆகவே எதிர்வருகின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சட்டத்தை மீனவர்களுடன் கலந்துரையாடி அந்த மீனவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்பதைதான் இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் முன்வைக்கின்றோம். நாட்டை மீட்டெடுக்கும் பயணத்தில் தம்முடன் இணைந்து பயணித்த சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். நாட்டை மீட்டெடுக்கும் பயணத்தில் ஆரம்பம் முதல் தம்முடன் இணைந்து பயணித்த சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமது உத்தியோகபூர்வ சமூக வலைதளங்களில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாடு நெருக்கடியில் இருந்தபோதும், எரிபொருள், மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்காக மக்கள் போராடும் போதும், என் மீதும் எனது திட்டத்தின் மீதும் நீங்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தீர்கள். சவால்களை சமாளிக்க முடியாததாக தோன்றிய சந்தர்ப்பத்தில் உங்களது அர்ப்பணிப்புகள் அளப்பெருகின. இப்போது உங்களுடன் இணைந்திருப்பவர்களை வரவேற்கின்றோம். நேர்மறையான சிந்தனைகளை பகுத்தறிந்து கட்சி அரசியலை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒன்றாக இணைவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் தற்போது புரிந்துள்ளீர்கள். ஒன்றாக இணைவதால் நாம் இன்னும் சாதிக்க முடியும். இதே நேரம் செழிப்பான ஐக்கிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான உபது பணி தொடரும் என்பதை உறுதிப்படுத்துவதுடன் அதனை நனவாக்க ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும். இந்த பயணம் எளிதானதல்ல. ஆனால் ஒன்றாக இணைவதன் மூலம் நிலைபேற்றை அடையலாம். அனைவரும் ஒன்றிணைந்து உமது எதிர்பார்ப்புடனான இலங்கையை உருவாக்குவோம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளிப்பதென பெரம்பனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது. எதிர்வரும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளிப்பதென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பனவின் அனுராதபுரம் மாவட்ட குழு தீர்மானித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தலைமையில் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பனவின் வேட்பாளருக்கா அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கா ஆதரவளிப்பது என்பது தொடர்பில் கட்சியினரின் விருப்பம் இதன்போது கூறப்பட்டது. இந்நிலையில் பொதுஜன பெரம்பனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கைகளை உயர்த்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவான தமது நிலைப்பாட்டை தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க வேண்டுமென தனது கட்சியினர் மத்தியில் சந்திரசேன MP கூறினார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் சந்திரசேன தலைமையில் அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளருக்கா அல்லது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கா ஆதரவு அளிப்பது என்பது தொடர்பில் கட்சியினரின் விருப்பம் இதன் போது கூறப்பட்டது. இந்த நிலையில் பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கைகளை உயர்த்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான தமது நிலைப்பாட்டை தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என தனது கட்சியினர் மத்தியில் சந்திரசேன எம்பி கூறியுள்ளார். யாழ்ப்பாணம் அராலி வடக்கு ஞானவைரவர் ஆலய மகா கும்பாபிஷேக சிறப்பு மலர் இன்று வெளியிடப்பட்டது. யாழ்ப்பாணம் அராலி வடக்கு நாகேந்திரவடம் திருவருள்மிகு புளியடி ஞானவைரவர் ஆலய மகா கும்பாபிஷேக சிறப்பு மலர் பைரவநாதம் இன்று வெளியிடப்பட்டது. சாதனை தமிழர் செஞ்சொற்செல்வர் ஆரத்திரு முருகனால் பைரவநாதம் சிறப்பு மலர் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற சங்காபிஷேகத்தை தொடர்ந்து சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. நிகழ்வில் வர்த்தகர் திருக்குமார் நடேசன், ஆலய நிர்வாகத்தினர், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய உற்சவத்தை முன்னிட்டு சிறுவர் வடமோடி கூத்து நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலய உற்சவத்தை முன்னிட்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் நுண்கலைத்துறையின் ஏற்பாட்டில் பாரம்பரிய அரங்க விழாவில் நேற்று மாலை சிறுவர் வடமோடி கூத்து நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்திற்காக முன்பாக கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் இணைப்பாளர் பேராசிரியர் சி ஜெயசங்கர் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் மட்டக்களப்பு எல்லை வீதி மகா நரசிங்க வைரவ சுவாமி ஆலய அறநெறி பாடசாலை மாணவர்களால் ஆளுமையான ஔவையார் எனும் சிறுவர் வரமோடி கூத்து அரங்கேற்றப்பட்டது. கூத்தின் அண்ணாவியராக சி ஞானசேகரம், ஈடுபார்ப்பவராக விரிவுரையாளர் து கௌரீஸ்வரன் மற்றும் பல்வேறு கலைஞர்களும் கூத்து நிகழ்வில் பங்கேற்றனர். நுவரலியா பகவந்தலாவையில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நுவரலியா பகவந்தலாவையில் மரக்கரை தோட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மாணிக்கக்கல் அகழ்வில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்கள் பகவந்தலாவ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அட்டன் இரவா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைதானவர்கள் பலாங்கொடை, எல்பெட்டியம் மற்றும் அனுராதபுரத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.